தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். போஸ்ட் ஆபீஸ் ஜாப் ரிசல்ட் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை இந்த அப்டேட்டை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படும். சரி, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். போஸ்ட் ஆபீஸ் ஜாப் அப்ளை பண்ண எல்லாருமே வந்து கேட்கிற ஒரு கேள்வி, ரிசல்ட் வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்றதுதான். நம்மள வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ரிசல்ட் வர்றதுக்கு வந்து 2-3 மந்த் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா இப்ப வந்து நிலைமை வந்து மாறிடுச்சுங்க. ரிசல்ட் வந்து உங்களுக்கு 20-30 நாட்களுக்குள்ள வந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா, மெரிட் லிஸ்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணி தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிளுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. மேனுவலா வந்து இப்ப வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு மினிமம் 15 டேஸ் மேல ஆகும். சோ நீங்க இன்னும் 30 டேஸுக்குள்ள வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ரிசல்ட் வந்து SMS மூலமா சென்ட் பண்ணுவாங்க. சோ யாருக்கெல்லாம் வந்து SMS வந்திருக்கோ அவங்க எல்லாம் வந்து செலக்ட் ஆனதா இருக்கும். SMS வராதவங்களுக்கு செலக்ட் ஆகலன்னு தான். சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுடைய மொபைல வந்து ஆக்டிவ்ல வச்சுக்கோங்க. எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல வந்து கரெக்டா டெய்லி வந்து ரெகுலரா வந்து வாட்ச் பண்ணிக்குவாங்க. எந்த SMS வந்தாலும் ப்ராப்பரா ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு டெலிட் பண்ணுங்க. உங்களுடைய இன்பாக்ஸ வந்து கிளியர் பண்ணி எங்கேயே வச்சிருங்க. சம்டைம்ஸ் வந்து இன்பாக்ஸ் வந்து ஃபுல்லா இருந்தாலும் வந்து மெசேஜ் ரிசீவ் ஆகுறதுல பிரச்சனை இருக்கலாம். மற்ற எக்ஸாம் போல இது இல்லங்க. நீங்க SMS வந்து பார்க்காம விட்டுட்டு வெரிபிகேஷன் போகாம விட்டுட்டீங்கன்னா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் ஒர்க் ஆகல, இல்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை வந்து இமீடியட்டா வெப்சைட்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி சேஞ்ச் பண்றதுன்ற தகவல் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கோம். தெரியாதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. apost.in/tdsonline இந்த வெப்சைட்ல போயிட்டு சேஞ்ச் ஆஃப் மொபைல் நம்பர் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய பழைய மொபைல் நம்பரையும் சேஞ்ச் பண்ண போற புது மொபைல் நம்பரையும் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. சர்வர் பிரச்சனையா இருக்கு, அதனால ஓப்பன் ஆகல. திரும்ப ஒரு 2-3 டைம் வந்து ஓப்பன் பண்ணுங்க, கண்டிப்பா ஓப்பன் ஆயிடும். அதாவது யாருக்கெல்லாம் வந்து மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு SMS வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டா வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. பல நண்பர்களுக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கும். ரிசல்ட் பற்றிய இந்த தகவல் வந்து கஸ்டமர் கேர்ல கால் பண்ணதுல அவங்க சைட்ல இருந்து சொன்ன தகவல் தாங்க இது. நீங்களும் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் கேர் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. 0444-2859-2844 கால் பண்ணி ரிசல்ட் எப்போ வரும்னு கேளுங்க. அவங்களும் வந்து இதே பதில தான் வந்து சொல்லுவாங்க. நீங்க டபுள் செக் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா இமீடியட்டா வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத நீங்களும் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.